ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் சீரீஸோட லெசன் ஒன் டெஸ்ட்டோட ரேங்கிங் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், இந்த சீரீஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக நிறைய டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ரேங்கிங் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த லெசன் ஒன் டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் மொதல் லெசன் டெஸ்ட்டுக்கான ரேங்கிங் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து டாப் 30 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 50க்கு 49 வந்து இருக்காங்க, ரெண்டாம் ரேங்கும் அதே தான். ஸோ வந்து மூணாவது ரேங்க் நம்ம வந்து அடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் வரதுனால அடுத்து நம்ம வந்து தேர்ட் ரேங்க், இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருப்போம். 46க்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 30 பேர் வந்து இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கான ரேங்க் மட்டும் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்க ஆரம்பிப்பீங்க, மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருப்பீங்க. இது வந்து முதல் லெசன் டெஸ்ட் தான். நம்ம ஃபுல் சிலபஸையும் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாக பிரித்து அந்த டாபிக்கு லெசன் வைஸாக வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ இன்னும் இந்த லெசன் டெஸ்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 130 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்குது. நீங்கள் வந்து 0 மார்க் வாங்கியிருக்கீங்க, 1 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க, 10 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து டே 1 ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருப்போம், டாப்பர் ரிவிஷன் ஷீட் அப்படிங்கிற மாதிரி. அந்த ரிவிஷன் ஷீட் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து 1 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க, இல்லை மார்க்கே வாங்கலை அப்படின்னு பிரச்சனை இல்லை. அந்த ரிவிஷன் மெத்தட் படி நீங்களும் வந்து அப்பப்போ ரேண்டமாக ஒரு 3 நாளுக்கு 4 நாளுக்கு அந்த ரிவிஷன் ஷீட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே மொத்தம் 20 டைம் வந்து ரிவைஸ் பண்ணுவீங்க. அப்படி ரிவைஸ் பண்ணும் போது நீங்களும் இப்போ 50க்கு 50 ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்களோ நீங்களும் அதே அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஸோ மார்க் கம்மியாகிட்டோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இது வந்து முதல் டெஸ்ட் தான். 130 லெசன் டெஸ்ட்டுக்கு மேலே நிறைய டாப்பர் டெஸ்ட் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் டெஸ்ட் இருக்குது, தமிழ் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இதில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ 45லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 பேர் வந்து இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருப்பீங்க. மார்க் கம்மியாகிட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முதல் டெஸ்ட் தான். இதை நீங்கள் வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணிருக்கீங்க, என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் விட்டுருக்கீங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்கை அடுத்த டெஸ்ட்டில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மார்க் கூட வாங்கிடலாம். ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய க்வெஸ்டின், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூயின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கூட ஒரு சில பேர் வந்து கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இப்போ நீங்கள் வந்து 50க்கு 0 வாங்கிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து அதிகமான மார்க் வாங்கிடலாம், எக்ஸாமே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ முதல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 50க்கு 1 மார்க் வாங்கியிருக்கவங்க அடுத்த டெஸ்ட்டில் 5 மார்க் வாங்கினீங்க அப்படின்னாலே அது ஒரு முன்னேற்றம் தான். இப்போ வந்து 49, 46 வாங்கின எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும், நம்ம எப்போது இதே மாதிரி வாங்குவோமா, எப்போது டாப் ரேங்கில் வருவோமா அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ தொடர்ந்து படிங்க, எல்லாருமே டாப்பர் ஆகிடலாம். யாராவது இன்னும் அந்த டாப்பர் ரிவிஷன் மெத்தடை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் டே 1க்கான வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, எப்படி படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும், எப்படி கிளியர் பண்ணணும், எப்படி போஸ்டிங் வாங்கணும், கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மொதல் கமெண்ட்லேயும் இருக்குது, அதை வந்து பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.